ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യകൃതാകീർത്തിരീതാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാശ്രീ അസ്വഗുരുപരമ്പരായേ നമഃ. போன ஸ்லோகத்துல அதுக்கு முதல் ஸ்லோகத்துலதான் ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது அங்கேருந்து கிளம்பி வருகிறான். கிளம்பி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இவனுடைய இவன் பண்ண கர்மா, அந்த இவனுடைய கர்மாவை வந்து அனுபவிக்கணும், கர்ம பலனத்தை அனுபவிக்கணும். அதுக்கோ தொடர்ந்தே வரான். அதுக்கு அழகான ஒரு வாக்கியம் சொன்னோம். இது ரமணீஸ்வரனாக அத்தியாசோக ரமணீயாம் யோனிம் ஆபத்தியன், பிராமண யோனிம் வா, க்ஷத்ரிய யோனிம் வா, வைஷ்ய யோனிம் வா, கபூயித்தரணாத்யாசோக கபூயாம் யோனிம் ஆபத்தியன், சுவாயோனிம் வா, சௌக்கர யோனிம் வா, சண்டாள யோனிம் வா. இங்க நம்ம சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வாக்கியத்தை சொல்லணும். என்ன சொன்னோம்? இந்த மாதிரி யார் ஒருவன் ரமணீய சரணனா இருக்கானோ, புண்ணியமான கர்மாக்களை ஆச்சரிக்கிறானோ, அவன் இங்க வந்து புண்ணியமான பிறப்பை அடைவான். அது பிராமண பிறப்போ, க்ஷத்திரிய பிறப்போ, வைஷ்ய பிறப்போ. அதே மாதிரியாக பாபத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா, பாப மனை அதுக்கேத்த மாதிரி ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ சண்டாளனாகவோ பிறப்பான் அப்படின்னா வாக்கியம் சொல்லிட்டோம். இப்போ ஆக்ஷேபம் பண்றா, வந்து இந்த இடத்துல கர்மான் எங்க இருக்கு? ரமணீய சரணாக கபூய சரணாக தான் இருக்கு, ஆச்சாரம் தான் இருக்கு. ஆச்சாரம் வேற, கர்மா வேற. கர்மாவுக்கு அனுகுணமா இருக்கிறது ஆச்சாரம், அங்கமாக இருக்கிறது. சுத்தமா இருக்கிறதுன்றது ஆச்சாரம். பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் இப்போ சுத்தமா இருக்கிறதுன்றது ஆச்சாரம். அந்த சுத்தமா இருந்து கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, அது வந்து இது கர்மங்கள். இப்படி இந்த கர்மாக்கள் வேற, ஆச்சாரங்கள் வேற. அதனால கர்மாக்களுக்கு பலனா, அது பலனா இங்க சொல்லல, ஆச்சாரங்களுக்கு பலனாதான சொல்லப்பட்டிருக்கு. வந்து நம்ம ஒவ்வொரு வாக்கியங்கள்லாம் சொல்லச்ச கூட சில வாக்கியங்கள்லாம் நம்ம சொல்றோம். உலகத்துல இந்த வாக்கியங்கள்லாம் வரும். என்னென்ன? யான் தியானி கர்மாணி, யான் அஸ்மாகம் சுசரிதானி அப்படின்னு பிரித்து சொல்றது. அப்படி யானி அனவத்யானி கர்மானி, எந்த கர்மாக்கள்லாம் தோஷமற்றதோ, அது மாதிரி யான் அஸ்மாகம் சுசரிதானி. சுசரிதம், சுசரிதம்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தோடு இருக்கிறது, அதான் சுத்தமா இருக்கிறது. அது எல்லாத்தினாலையும் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி ஆச்சாரங்களை அவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிருக்கு. ஆச்சாரங்களை சொல்லிடுச்சோம்னாக்கா அது அப்படியே தானே ஏத்துக்கணும். ஆச்சாரங்கள் வேற, கர்மாக்கள் வேறன்னு ஏன் ஆயிடுச்சு? ஏன்னா உபநிஷத்தை எப்படி சொல்லிட்டு ஞானி அஸ்மாததும் சுசரிதான், எதன எவைகள் நமக்கு சுசரிதங்களாக இருக்கின்றனவோ, அவாறு ஞானி அனவத்தியானி கர்மானி, தோஷமற்ற கர்மாக்களாக இருக்கின்றோ அப்படின்னு வாக்கியமே இருக்கு. இது உபநிடத்திலே சொல்லிடுச்சு. அதனால ரமணீய சரணர்கள், கபூய சரணர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரமணீய சரணர்கள்னாக்கா சுத்தமான ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவா. சுத்தமான, நமக்கு வந்து சுத்தமான ஆச்சாரம் வேணாம்னு சொல்ல போறோமா? ஆச்சாரங்கிறது ரொம்ப உசந்தது. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்? சீனம், ஒழுக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஒழுக்கத்தை வந்து நமக்கு பிரதானமா சொல்றது. இவர் வந்து கேட்கிறார், யுதிஷ்டர பார்த்து யக்ஷன் கேட்கிறான், பிராமணனுக்கு எதனால ஏற்றம் அப்படின்னு கேட்கிறான். ஆபிஜாத்தியத்தினாலயா, படிப்பினாலயா? அந்த ஆபிஜாத்தியம் ஆனா பிறப்பு, நல்ல வம்சத்துல பிறக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, அதே மாதிரி வயசு, அந்த மாதிரி ஒழுக்கம், இது எதனால ஏற்றம் எனக்கு?
அப்படின்னு கேட்டுட்டு ஒழுக்கத்தினாலதான் பிராமணனுக்கு ஏற்றம். நல்ல ஆச்சார். திருக்குறள்ல ஒழுக்கமடையமேட்டா 10 குறள்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அதுதான் முக்கியம். அதனால ஆச்சாரம்ன்றது நமக்கு தேவையே, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பூர்வபக்ஷனுடைய கதி எப்படி இருக்குன்னாக்கா, ஆச்சாரம்ன்றது வேற, கர்மாங்கிறது வேற. இந்த ஆச்சாரங்களுக்கு அனுகுணமாகத்தான் இந்த ஸ்ருதி இருக்கு. ரமணீய சரணாக, கபூய சரணாக, அந்த மாதிரி இருக்கு. அதனால அதனால நம்ம இங்க ஏற்றுக்கணும். ரமணீய சரணாக கபூய சரணாக இருக்கிறது. அதனால ஆச்சாரங்களுக்கு ஆச்சாரங்களுடைய பலன்தான் இந்த மாதிரி நல்ல பிறப்புங்கிறது. கர்மாக்களுடைய பலன் இல்லை. அதனால கர்மாவை எடுத்துட்டு தான் இவன் வரான். கர்மா மீதி ஆயிடுறது, சொர்க்கத்தெல்லாம் அனுபவிச்சான், அது அந்த பலன் தான் எல்லா பலனும் முடிஞ்ச உடனே கர்மமே இல்லாமல் வெறும் ஆச்சாரத்தினுடைய பலனான நற்பிறப்பு, நல்ல குலம் நல்ல வம்சம் அந்த மாதிரி பிறப்புல பிறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கோசரம் இவன் வரான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். அதாவது பூர்வபக்ஷிக்கு ஏதாவது வேணும், இதுக்கெல்லாம் ஆனந்தக்கிய சங்கன்யாயின் பேர். பூர்வபக்ஷம் இல்லாம அதிகாரமே இருக்காது. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல சொல்றோம், அதிகாரம் அப்படின்னாக்கா 5 அங்கங்கள், 6 அங்கங்கள், தேசிக மீமாம்சா போதுகையில 10 அங்கங்கள் சாய்க்கிறார். ஆனால் இந்த மாதிரி அங்கங்கள்லாம் 10 இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், எல்லாம் இருக்கு. அதுல பூர்வபக்ஷம்ன்றது ஒண்ணு. பூர்வபக்ஷ இச்சைகள்னா திருடமான இச்சைகளா இருக்கணும். அந்த மாதிரி உதாரணத்தையே காமிச்சுதான் பூர்வபக்ஷி. யானி அஸ்மாரகம் சுதிரதானி, யானி அனவத்யானி கர்மானி, இப்படின்னா வாக்கியம் இருக்கே, ரெண்டும் பிரிச்சு சொல்றதே. அதனால ஆச்சாரங்கள்ன்றது வேற, சுசரிதங்கள். அந்த சுசரிதங்களுக்கு பலன்தான் இந்த மாதிரி சொல்லப்படுறது. இது என்ன, இந்த ரமணீய சரணாக கபூய சரணாகன்றது. அதனால அதுக்கான குணமாதான் இங்க சொல்லணும் அப்படின்னுட்டு அவ ரெண்டு அப்படின்னு பூர்வபக்ஷ அக்ஷயம் பண்றோம். ஏன் இந்த மாதிரி சொல்லணும், ரெண்டும் ஒன்னாவே சொல்லிடலாமே, ஆச்சாரமும் கர்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா என்ன விரோதம்னா, ஸ்ருதியே காமிச்சு கொடுக்குறது பிரிச்சு, ஆச்சாரம் வேற கர்மா வேறன்றது. அதனால அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அந்த பட்சமானது தவறான பட்சம். ஏன் அப்படின்னாக்க, பிரிச்சு காமிக்கிறதுனாலேயே அது வேற இது வேறன்னு ஆயிடாது. நம்மளே பாருங்க, பிராமண அப்படின்னு சொல்றோம். பிராமணான்னு சொன்னாக்க நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பொதுவாக சிவகிருஷ்ணவாள், சிவகிருஷ்ணவாள் எடுத்துனாக்க அதுல எப்படி தேவிக சம்பிரதாயஸ்தர், தென்னாச்சாரிய சம்பிரதாயஸ்தர்கள். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பாருங்க, அவள்லாம் ஆச்சாரிய வர்க்கம், ஆச்சாரிய வகைரா, சிஷ்ய வகைரா. ஆச்சாரிய புருஷன் தனி வகைரா, சிஷ்ய வகைரான் தனி வகைரா. அவாரி யதீஸ்வரர் நிறைய பேர், ஏகாங்கிகள் நிறைய பேர், அப்படி அவர்கள்லாம் நிறைய தெரியும். தெரிஞ்சு சம்பிரதாயத்துல பாருங்க எத்தனை விதம் வேதங்கள், அவர்கள் எடுத்தார், பிரகாரம் எடுத்தார், ஆண்டவன் ஆசிரமத்தார், பவுண்டரியோன் ஆண்டவன் ஆசிரமத்தார், அது மாதிரி சுயமாச்சாரியர்கள். அந்த சுயமாச்சாரியில எத்தனை வகைரா, தாத்தாச்சாரியர்கள், தாத்தாச்சாரியில எத்தனை வகைரா. இத்தனை பேரம் இருந்தா கூட அவனா பிராமணா இல்லை, நாகாமண்டா, எல்லாரும் பிராமணர்களே, எல்லாரும் ஸ்ரீவிஷ்ணர்களே. அதனால ஒரு பிரிச்சு காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு விசேஷத்தை இட்டுதான் பிரிச்சு காமிக்கிறோம். ஆச்சாரம் முக்கியம், ஆச்சாரம் இருந்தாத்தான் கர்மாக்கள்லாம் சபலமாகும். சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், ஆனா நான் யாகம் பண்றேன்னு சொன்னாக்க அந்த யாகத்துக்கு சிறப்பு போயிடும். சந்தியாகினோ அசுசிஹி ஆனா சர்வ கர்மசி,
சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுத்தமாயிடுறான். அதனால அவன் வந்து எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்கிறதுக்கு அவன் அனர்ஹன், அருகதை இல்லாமல் போயிடுறான். அதனால ஒரு 10 காயத்திரி பண்றதுக்கு என்ன கஷ்டம்? 10 காயத்திரி அதை வச்சுதான் பண்றோம். சிரமணிட்டு ஒரு ஆசை மடத்தை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அர்ஜித்தை விட்டுட்டு 10 காயத்திரி 5 நிமிடத்துல மஞ்சி போயிடுறேன். நம்ம மனஸ்தானே அது எவ்வளவு காயத்திரிய நம்ம ஜபிக்கிறோமோ அவ்வளவு ஞானம் வரும். தியான ஸ்லோகமே சொல்றோம் பாருங்க, யோதேவ சரிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சரா வேறையே தச எத்வர்கா தத்வரேண்யம் உபாசனை. எந்த சூரியனான தேவத்தை நம்முடைய ஞானங்களை நல்ல மார்க்கத்தில் தூண்டுவானோ அந்த அந்த தேஜஸை நான் சேவிக்கிறேன். தான் காயத்தினுடைய அர்த்தனை. அதனால நாம வந்து நம்ம எவ்வளவு கௌரவ காரியம் பண்றோமோ அவ்வளவு கௌரவம் நல்ல ஞானம் வரும், நல்ல பிரவர்த்தி வரும். நல்ல மார்க்கத்தில் நம்ம பிரவர்த்திச்சு நம்மையும் நம்ம சேர்ந்தவாரையும் நம்ம குலத்தையும் நம்ம கோத்திரத்தையும் நம்ம வம்சத்தையும் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறோம். இது எவ்வளவு விசேஷம்! அதனால இந்த காயத்ரி ஜபம்ன்றது ரொம்ப விசேஷமானது. நகாயத்ய பரோ மந்திரா நத்வாதசிய பரம் வதம் வரிசையா வரும். நான்கு கதனம் தானும் அப்படின்லாம் சொல்லி இது வரும். அதுல நகாயத்ய பரோ மந்திரா நத்வாதசிய பரம் வதம், காயத்ரியை காட்டிலும் வசந்த மந்திரம் இல்லை, தாயாரை காட்டிலும் வசந்த தெய்வம் இல்லை. அந்த மாதிரி நான்கு கதனம் தானம் அன்னம் தீர்த்தம் அது மாதிரி அன்னம் இது ரெண்டுத்துக்கு சமம் தானம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொடுத்தாதான் செய்யணுன்றது. அதுல முதல்ல சொல்றது என்ன? நகாயத்ய பரோ மந்திரம், காயத்தினுடைய வைபவம். அதனால நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்றதுன்றது நம்மளுடைய நித்திய அனுஷ்டானம். தரவாத சொல்றேன், நித்தியகர்மெல்லாம் அனுஷ்டிங்கோம், கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாதான் நமக்கு பலம் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. தன்னை பத்தி சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். மூணாம் அத்தியாயத்துல சொல்லிக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வசுதேவருடைய புத்திரன். நான் அனுஷ்டிக்காம இருந்துட்டேன்னாக்க என்னால் வசுதேவ புத்திரனான கிருஷ்ணனே அனுஷ்டிக்கிறையே, நாம ஏன் அனுஷ்டிக்கணும்னு நினைச்சுடுவா? அதனால ஒரு வியவஸ்தனா இருக்கிறவன், லோகத்துல பிரசித்தமா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வழி காமிக்கணும், அனுஷ்டிச்சு காமிக்கணும். பெருமாள் அனுஷ்டிச்சு காமிக்கிறார், நம்ம ஆசிரியர் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா நம்மளுக்கு நல்ல மார்க்கத்தை காமிக்கிறார். ஐயோ ஆச்சாரியால் நமக்கு அனுஷ்டிச்சு காமிக்கிறார். அதனால இந்த ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப வசந்தது. அதெல்லாம் இருந்தாதான் கர்மான்றது சரியா இருக்கும். இப்போ ஆச்சாரஹீனம்னா புணந்தி வேதாகம் சொல்றது, ஆச்சாரமற்றவனை வேதங்கள் எல்லாம் ரட்சிப்பதில்லை அப்படின்ட்டு வாக்கியங்கள் பிரசித்தமா இருக்கு. அப்ப சந்தியாவந்தனமும் ஒரு ஆச்சாரமாயிடுறது. சந்தியாவந்தனம் பண்ணாட்டாக்கா அசுச்சி அசுத்தமா இருக்கான், நான் அசுத்தமா இருக்கான். அதனால அதை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அனுஷ்டிச்சுதான் ஆகணும்னுக்கு. இந்த சந்தியாவந்தனத்தை சொல்லச்ச என்ன இருக்கு? நித்தியகர்மால வந்து வந்திருக்கிறது நித்தியகர்மாக்கள். அந்த நித்தியகர்மாக்களை அவசியம் பண்ணிதான் ஆகணும். இப்ப அதுக்கும் கர்மான்னு தான் அதுக்கு பேர் இருந்திருக்கு. அதனால அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா? அதனால எல்லாமே கர்மாக்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை இட்டு இதை பிரித்து சொல்றது உபனிஷத். யானி அனவத்யானி கர்மானி, யானி அனவத்யானி கர்மானி. அது மாதிரி யானி அஸ்மாகம் சுதிருத்தானி ரெண்டுத்தையும் சொல்லி தானித்வயா உபாசியானி, தானித்வயோ உபாசியானி அப்படிங்கிறது ரெண்டுமே முக்கியம். எனக்கு ஆதாரமான கர்மாக்கள் இல்லாம இந்த கர்மாக்கள் இருக்கு பாருங்க, யாகாதிகள்னா அதெல்லாம் பலனடிக்காது. அந்த சிறப்பை காமிக்கணும். அதுக்கோசரம் தான் ஆச்சாரத்தை தூக்கி வச்சுட்டு சுவாமி தேசியன் வந்து ஒரு ஸ்லோகம் சார் இருக்கிறார், வயச கர்மனோர்த்தசிய
சுதசிய அபிஜனசித்தே வேஷ வாக் விற்பி சாரூபியம் ஆச்சரன் விசரேதிய அப்படின்னு சொன்னது. இதுல பாருங்களோ, வயசு, கர்மா, பணம், படிப்பு, அபிஜாதம், நாலு அஞ்சு இருக்கு இதுல. அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி வேஷம் இருக்கணும். வேஷம், வாக்கு, விற்பி, சாரூபியம், ஆச்சாரம், இதுக்கு அஞ்சு. மேல அஞ்சுன்ன வந்து வயசு, அப்புறம் கர்மா, கர்மா, பணம், அப்புறம் படிப்பு, ஆபிஜாத்தியம், அந்த அஞ்சுத்துக்கு சமமா கீழே ஒவ்வொன்றுத்துக்கும். வயசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேஷம் இருக்கணும். அந்த மாதிரி கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா வாக்கு இருக்கணும். நம்ம எதை எந்த கர்மா பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பேச்சு சரியா இருக்கணும். அதே மாதிரி பணம், நம்ம எவ்வளவு என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி வேலை இருக்கணும். நம்ம எவ்வளவு கடினமா வேலை செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி சம்பாத்தியம் இருக்கணும். அதே மாதிரியாக எதை படிக்கிறோமோ, சுகம் படிக்கிறது, படிக்கிறது படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சாருத்தியம் இருக்கணும். கற்க கசலர கட்டபின் நிற்க அதற்கு தக, எதை படிக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி காமிக்கணும். அதுதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது திருமண கோயில் அப்படின்னு பரியாசமா சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம எதை வாசிக்கிறோமோ அதுக்கு அனுகுணமாவே நாம இருக்கணும், அந்த சாரூபியம் இருக்கணும். அதனால இது அதுக்கப்புறம் அபிஜாத்தியம், ஒரு அபிஜாத நல்ல குணத்துல பிறந்துட்டு அதுக்கேத்த மாதிரி அனுஷ்டானம் இருக்க முடியும், ஆச்சாரம் இருக்கணும். இது அஞ்சு இருக்கணும். இந்த அஞ்சும் வயசுக்கேத்த மாதிரி வேஷமும், கர்மாவுக்கு அனுகுணமான பேச்சும், பணத்துக்கு அனுகுணமான விற்பி வேலையும், அதே மாதிரி படிப்புக்கு அனுகுணமான சாரூபியமும், அது மாதிரி ஆபிஜாத்தியத்துக்கு அனுகுணமான ஆச்சாரமும், இந்த இது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஜோடியா வருது. இது இது மாதிரி இருந்தாதான் நம்முடைய ஜீவனங்கிறது சரியா இருக்கும், எல்லாராலையும் போற்றப்படும்படியாக இருக்கும். அதனால கர்மா, ஆச்சாரம் இது ரெண்டும் தேவை. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆச்சாரமே இல்லாம நினைச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நம்மளால சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், கவனமா இருக்கும் சில விஷயங்கள் இல்லை. ஆனால் அதுக்கோசரம் சர்வாத்தனா ரொம்ப கீழே போயிடக்கூடாது. எங்க இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆச்சாரத்தை வச்சுக்கலாமே, தவறு இல்லையோ இல்லையோ. புருஷாலோகே பதன்னா சசி தேவதா, நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் பெருமாளுக்கும் கொடுக்கணும். நமக்கு எது பெருமாள் வந்து கொடுத்துருக்கீரோ ஆகாரமாக அந்த ஆகாரத்தை பெருமாளுக்கு சமைச்சிட்டு சாப்பிடணும். என்ன சார் வச்சிருக்காரு, எது நமக்கு என்ன சிவராயணத்துல பகவான் வந்து வனவாசத்துக்கு போயிடுறார், அதுக்கப்புறம் இவாள்லாம் வர வந்தாக்கா பெருமாள் கேட்கிற பரதனை அப்பா அப்பா அப்படி இருக்க அப்படின்னு விட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுமோன்னா அதன் பிறகு இன்னும் சந்திக்கிற. அப்ப எது சந்திச்சாருனாக்கா அங்க என்ன சாப்பிட்டார், பழம், காய், அந்த மாதிரி இந்த இது இருக்கு கிழங்கு, அதெல்லாம் தான் பிண்டமா சமர்ப்பிக்கிறது. பெருமாள் ராமன் வந்து பிண்டமா சமர்ப்பிக்கிற எது பிண்டம், பித்ருக்களுக்கு பிண்டம் சமர்ப்பிக்கணும், தான் எது சாப்பிடறோம் அதான் சமர்ப்பிக்கணுமா. அதனால தான் சாப்பிடுற இந்த வகையா இருக்கு பாருங்க, பழம், கிழங்கு, காய்கள் இதெல்லாம் அதை வச்சு பிண்டம் சமர்ப்பிச்சுதான் பெருமாள் லட்சணம். அது சொல்லி என்ன தான் சொல்றேன் எனக்கு அதனால நமக்கு எது முடியுமோ அதை பண்ணலாமே, அதை பண்ணினாக்க என்ன தோஷம் இருக்கும். அதனால ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப வசந்தது. ஐயாரா சுவாமியோ, நாவல் பாசம் பெரிய சுவாமியோ, இவெல்லாம் ஆச்சாரத்துல இருந்து எல்லாம் என்ன வாழ்வே நான் சொல்றேன், அவன் ரெண்டு பேரும் உதாரணம் எல்லாம் இல்லைன்னு எல்லாருமே
எங்கேயும் வெள்ள சாப்பிட மாட்டார், எப்படி இருந்தாலும் நெருப்பா இருந்தாவா. நால்பாக பெரிய சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்துதான் சாப்பிடுவார். அந்த உஞ்சவர்த்தின்றத கடைசி இவர் இருந்தோம் அதை கடைபிடிச்சுட்டு இருந்தார். சுவாமி பணத்துக்கு இன்னொருத்தர் போய் கேட்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் என்ன மழை திருவாரூர் இருக்கு ஆராதனம் பண்ணிட்டார். ஆனா வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதே உஞ்சவர்த்திக்கு சுவாமி எழுந்தவர் இல்ல. அதனால சுவாமி உஞ்சவர்த்தி இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அப்போ மகாபண்டிதர்னாக்க இவர் தன்னுடைய வக்கீல் தொழில் அவ்வளவு திட்டிக்காரு. அவர் அவர் என்ன பண்ண ஒரு மூட்டை அரிசி எட்டுன்னு வந்துட்டார். அரிசி மூட்டை எட்டுன்னு வந்து சுவாமி திருமாவளி கொண்டு உள்ள வச்சார். உடனே சுவாமி எதையுமே சுவாமி பிரதிகிரகிக்க மாட்டார். எடுத்துன்னு போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றார் சுவாமி. ஏதோ பெரிய வக்கீல் இல்லையோ, அதாவது ஜஸ்டிஸாவே ஆகிட்டவர். வேற கேட்டா என்ன கட்டணுமா அப்படின்னு கேட்டாராம். அரிசி எது கட்டணும், சுவாமி கட்டணுந்தா யாரு சொன்னா, சுவாமிக்கெல்லாம் அர்த்தமா இல்ல பின்னது இங்க கட்டணும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. அதுக்கு இந்த ஜஸ்டிஸ் சொன்ன, எனக்கு சுவாமி சாப்பிடணும்லாம் நான் அர்த்தம் இல்ல, அந்த நல்ல நிலை எனக்கு கிடையாது. சுவாமி ஆசாரமா இருந்து வருவோம். சுவாமி என்ன ஆச்சாரம், நிச்சயப்படி அண்ணன் உப்புமாவே வைசுதேவம் பண்ணியாகும். வைசுதேவம்ன்றது முக்கியமானது, அந்த கர்மாவை நட்டிக்கணும். அதுவும் நாமெல்லாம் நிறைய ஸ்தாவரங்களை சாப்பிடுறோம், அந்த ஸ்தாவரங்கள்லாம் கூட ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் பிராயசித்தமாக அந்த வைசுதேவம் பண்ணுவார். அதாவது அண்ணன் உப்புமா பண்ணணும். அது அதுவும் கிரகஸ்த ஆந்தியா ஜீவத்தையா இருக்கணும், ஆந்தியா வந்து உசுரோடு இருக்கணும். அவ வம்சமங்களைய போயிட்டா பண்ணக்கூடாது. ஐயா நாள் பார்க்கும் சுவாமியாஜி சுவாமி நம்ம நாள் பார்க்க ஆசிரியர் ஆச்சார் இருக்கிற அவருடைய கிதாமல் அவ தேவ சுவாமியா பிரமிஷ்டா அவர் சுவாமி அழுதையா எல்லா கர்மாவையும் எடுத்துன்னு போயிட்டு அப்படின்னு அவர் யாகம் பண்ணிட்டு இருந்தவர் நித்யாபிமத்தில். அவ போயிடவே இதனால பண்ண முடியல, அவளைதான் முடிஞ்சு போயிடும். வைதி எங்கே அவளுக்கு போயிடுச்சு. அதனால எதுக்கு அவளை கர்மாவை கிருஹிணியோடு சேர்ந்து பண்ணணும். தேவைகள் இருந்தாதான் பண்ண முடியும், தேவையில் பணம் விஷயம் பண்ண முடியாது. சுவாமி தேவையோடு சேர்ந்து நித்தியபடி அன்னரூபமா விசுவம் பண்ணியாகும். இந்த ஜஸ்டிஸ் வந்து சொன்னேன்னா சுவாமியுடைய ஆச்சாரம் என்னைக்குமே தெளிவாகிறது, தப்பு இல்லாதது, என்னைக்கும் அனுஷ்டி அனுஷ்டானத்துல அற்புதமா இருக்கும். இன்னைக்கு உஞ்சவத்துக்கே எழுந்து இல்லையாம், அதனால திருவாளுக்கு அன்னமே பிரசாதம் இல்லையாமே. இப்ப பிரசாதம் இல்லைன்னா எப்படி விசுவம் பண்றது? அதனால அன்னதமா அனுஷ்டானம் பண்ணி ஆகணும் வைசுதேவம். அதனால இப்ப என்ன பண்ணணும், உள்ள பிரசாரம் பண்ணி பெருமாளுக்கு அதை கண்டபடி பண்ணிட்டு அதன் பிறகு சுவாமி என்ன பண்ணணும் தெரியுமா, அன்னரூபமா வைசுதேவம் பண்ணிடணும். பண்ணிட்டு தயாரி சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டு அதெல்லாம் எடுத்துன்னு வரல. பெருமாள் சாப்பிக்கணும், வைசுதேவம் பண்ணணும் அன்னரூபமா, அதுக்கப்புறம் சுவாமி சயந்து சொல்லணும் அப்படின்னு விட்டாராம். சுவாமி உடனே யோசிச்சார், சரி சொல்லிட்டு பிரசாதம் பண்ண சொல்லிட்டு அப்ப ஆறாம் பெருமாளுக்கு வெண்டர்களை பண்ணிட்டு நான் வைசுதேவம் பண்ணிட்டேன். பன்னெண்டு பெருமாள் பிரசாதம் வச்சு சொல்லமா கடைசியில் அவங்க வச்சுட்டாராம். இந்த சிஷ்யருடைய ஒரு பக்தி எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஆச்சாரியர்கிட்ட கிளம்பி அச்சான் அதே மாதிரி ஆனார். அதே மாதிரியாக இவர் திருக்கோட்டியர் நம்பிகள் நான் மூணு பேர் இருக்கிறது அன்னைக்கு சிரமணத்வாசி, நேற்று ஏகாதசி உபவாசம், இன்னைக்கு சிரமணத்வாசி உபவாசம், அதுவும் காதலிக்கிற பகல் வெயில் அதுல சேவிச்ச தன்னுடைய ஆச்சாரியர் எந்திரமானாலும் சேவிக்கிறார். கோஷிபுரம் திருக்கோட்டிய நம்பிக்கிற சேவிக்கிற சமயத்துல அவர் போகணும்னு சொல்லல, போகணும்னு சொல்லாத பிறகு அவர் சேவிச்சுட்டே இருக்கணும். அந்த சமயத்துல கிடாம்பி ஆச்சானுக்கு கோபம் வந்துருச்சு. தன்னுடைய ஆச்சாரியர் அப்ப கத்தினராம், கொஞ்சமாவது உமக்கு இதயத்துல ஜலம் இருக்கா, கருணை இருக்கா, ரெண்டு நாளா உபவாசம் வெஜி காயறது, காவேரி மனைப்படுக அதுல போய் இப்படி ஜெயிச்சுட்டு இருக்கேரு, அந்த சமயத்துல போறோம்னு சொல்ல மாட்டேன்றாரு.
இந்த திருவிழா எப்படி வாடி இருக்கு அப்படின்னு. உடனே திருக்கோட்டி நம்பிகள் போம் அப்படின்னாராம். சொல்லிட்டு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யம் இருக்கானா எம்பெருமானா இருக்கு, அதுக்கோசரம் தான் நான் வந்து நம்ம சேவைக்கு போறோம்னு சொல்லல. நானும் நீரே மேலும் மதுபுரம் சத்தியம் பிக்ஷ சத்தியம் திருவேணியை பார்த்துக்கிறது நீர்தான் உச்சிதமா சரியானவர், நீரே சத்தியம் நேரம். அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த சுவாமி பெரிய சுவாமி அம்சையில அவர் அம்சை அவனே சிஷ்யம் இருக்கு, அதுக்கோசரம் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு எப்படி மடக்கிட்ட வைஷ்ணவம் பண்ணாம இருக்க மாட்டாரு. அதுவும் அண்ணன் ரூபமா வைஷ்ணவம் பண்ணி ஆகுமே, அது பண்ணனேன்னாக்கா சுவாமி திருவள்ள உப்பா இருக்காது. அதனால சுவாமி அவசியம் ரொட்டி சாப்பிடணும், அதுக்கோசரம் தான் இந்த அரிசி அப்படிலாம் சொல்லி மடக்கி என்ன பண்ண பிரசாதம் பண்ணி வச்சு வைஷ்ணவம் பண்ணி அதை அம்சிக்கிட்ட. அதாவது இவெல்லாம் ஆச்சாரத்தை எப்படி இருந்தாலும் பாத்துக்கோங்க, நெருப்பா இருந்தா. அமனியா சுவாமி எழுதுவ ஐயா சுவாமியுடைய திருத்தோப்பனார் சாயங்கால வேலை அப்ப மணி அஞ்சரையோ அஞ்சே முக்காலோ என பாம்பு தொடுத்துறது, பாம்பு தொடுத்துறதுன்னு ஒண்ணு நேரம் பாம்பையே காணுமா. குருவிடன் கோயில் நாள் பார்க்க புஷ்கரன்ல போய் சந்தியாவந்தனம் பண்ணி அடிய விட்டுட்டு அப்ப அடி பாம்பு வரலன்னு நேரம். ஏன்னா சூரியனை பாம்பு முழுங்க வரும், அந்த சமயத்துல நம்ம அர்ஜன் வரலையோ அந்த அர்ஜன் தான் அந்த பாம்பல இருந்து சூரியனை காப்பாத்துமா. இது வந்து ஆரோணத்தெல்லாம் இருக்கு, வச்சனம் வாக்கியம் இருக்கு. அதனால ஆச்சாரத்துல நம்ம சந்தியாவனம்லாம் பண்றது இதெல்லாம் மூல காரணம். ஆகவே இந்த ஆச்சாரமானது முக்கியமானது, கர்மாவும் முக்கியமானது. இந்த கர்மாவை ஒட்டிக்கணும்னா இது சுத்தியா சுத்தம் இருக்கணும், சுத்தம் இல்லைன்னாக்கா அது சரியில்லை. அதனாலதான் நித்தியபடி ஔவையார் சொல்ற பாருங்க, கந்தையா கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. ஒரு கூழ் சாப்பிடுறதா இருந்தா கூட தீர்த்தா மறுபடியும் சாப்பிடு, ஒரு கிழிசலான வஸ்திரமா இருந்தா கூட அதை நல்லா துவச்சுட்டு உடச்சிக்கோ, துவச்சி உடச்சி உடச்சிக்கோ. அசுத்தம் கூடாது, அசுத்தம் கூடாது. அந்த அசுத்தம் இல்லாம இருக்கிறதுன்றது தான் நமக்கு ஆச்சாரம் சொல்றோம். அந்த ஆச்சாரம்ன்றது முக்கியமானது. அது இன்னொன்னு இந்த ஆச்சாரம்ன்றத பத்தி கூட வசனங்கள் நம்ம என்ன சொல்றோம், புண்ணியம் கர்ம ஆசரதி பாபம் கர்ம ஆசரதி அப்படின்னு வசனம் இருக்கே பேசுறமே. அவன் புண்ணிய கர்மாவ ஆசரிக்கிறான், சரணம்னா என்ன அர்த்தம், செய்யறது அர்த்தம், அவ்வளவுதானே. அனுஷ்டிக்கிறது கர்ம அவன் அனுஷ்டிக்கிறான், புண்ணிய கர்மாவை நட்டிக்கிறான், பாபகர்மாவை பண்றான் அப்படின்னுட்டு பேச்செல்லாம் இருக்கே. இந்த பிரயோகம் எல்லாம் இருக்கிறதுனால இதுதான் சரியது. இது இல்லைன்னாக்கா இது வந்து ஆச்சாரம் ஆச்சாரமும் இந்த கர்மாவும் ஒன்னாத்தான் இருக்கு, ஒரே வாக்கியமா தான் இருக்கு, ஒரே விஷயம்தான். ஏன்னா இது பேதம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்ப பேதம் நினைச்ச அதுக்கு ஒரு இது சொல்லணும், ஏதாவது காரணம் சொல்லணும். காரணம் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்ல. அது வெறும தனியா பிரித்து சொல்லிட்டாலே ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்ல முடியுமா. மீமாம்சைக்காரர் வாக்கியம் சொல்றா, பிராமணாக ஆஹூயந்தாம் பரிவிராஜகாஸ்த அப்படின்ற பிராமணர்கள்லாம் பிராமணர்கள் கூப்பிடப்படட்டும், சன்னியாசிகளும் கூப்பிடப்படட்டும் அப்படிங்கிறார். இது என்ன இது, பிராமணர்கள் தான் சன்னியாசியா இருக்க முடியும், இதனால்தான் சன்னியாசியா இருக்க முடியாது. இந்த காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு, ஆனால் பிராமணர்கள் தான் சன்னியாசியாக இருக்க முடியும். அப்படி வச்ச தனியா என்ன பரிவராஜிகள் பிரித்து சொல்றது அப்படின்னாக்கா, இந்த பிராமணனை காட்டிலும் பரிவராஜிகனுக்கு ஏற்றம் சன்னியாசி. என்ன உத்தம ஆசிரமம், நாலு ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரசாசிரமம், மோட்சாசிரமம். இந்த சன்னியாசாசிரமத்தை மோட்சாசிரமம் அப்படிங்கிறது, சூரியாசிரமம் மோட்சாசிரமம் அப்படின்லாம் சொல்றோம். காரணம் அதுக்கு ஒரு படி ஏற்றம், ஏன்னா ஒரு வைராக்கியத்தோடு ஒரு ஆள் வெளியே வரலாம். எப்பேற்பட்ட வைராக்கியம், தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு வர. கேதாரபட்டி சுவாமி நல்லா ஐஸ்வர்யனா, அத்தனை ஐஸ்வர்யத்தை அப்படியே விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாருக்கு.
அந்த மாதிரி வந்து நின்றாராம். அப்ப திரையாண்டி எழுந்து நேரம் எழுந்துருன்னா சிஷ்யாவை கொண்டு ஏதாவது நம்ம தேசியம் ஏதாவது பண்ணணும்னு பிரார்த்திச்சாலும் அப்போ சிஷ்யாவை விட்டு பண்ணிட்டு நான் கிரகஸ்தாசிரமத்தில் வச்சே வரக்கூடாதோ, அத்தனை ஐஸ்வர்யத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வந்துட்டேன், நான் தேசியனுக்கே எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் நேரம். ஆனா சிஷ்யாவில் விட்டு நிறைய பண்ண வச்சேரம். அதனால என்ன இவன் எல்லாம் கூறுத்தாளன் அப்படி இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு நேர இதுக்கு போய் சேர்ந்து விட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு ஒன்றும் சாப்பிடல, ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் வச்சு தான். ஏன்னா அவருக்கு வந்து ஐஸ்வர்யத்துக்கு அப்படி சாப்பிடணும், அப்படி அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எல்லாமே ரங்கநாதனுக்கு, எல்லாம் பிரம்மாவனுக்கு. எனக்கு என்னத்துக்கு அது, எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் பகவானுக்கே அர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. அதனால இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு ஒண்ணுத்த வசதியா சொல்றது அல்லது பிரிச்சு சொல்றது, இதெல்லாம் என்னென்ன இந்த மாதிரி ஏற்றத்தை சொல்லணும். ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் எதுவும் விளங்காது. அதை சொல்றதுக்கோசரம் யான் யஸ்மாகம் சுசரிதானி அப்படின்றது. சுசரிதம் என்னக்கா, எந்த கர்மாக்கள்லாம் அர்ப்பிக்கிறோமோ அவைகள்லாம் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவைகள். சுசரித்தரித்தம் சுசரித்தம் துஷ்டரித்தம், துஷ்டரித்தம்ன்றது கெட்டத்தனம், அதெல்லாம் நமக்கு கிடையாது. நாம எல்லாம் கெட்டத்தனம்ன்றது பண்ணவே மாட்டோம். நமக்கு நம்ம தெளிவாக அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. நம்ம பண்றதெல்லாம் என்னது, ஒருத்தருக்கு ஒன்னும் உபகாரமா இருந்தா இருக்கும், ஆனால் உபகாரம் இல்லாட்டாலும் அபகாரம்ன்றது இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்ரீவிஷ்ணனுடைய சுரூப்மே அதுதான், ஸ்ரீவிஷ்ணனுடைய சுரூப்மே அதுதான். எதுவுமே ஒண்ணுமே இது கிடையாது. இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண தெரியாது நமக்கெல்லாம். நாம எல்லாம் எல்லாருக்கும் அனுகூலத்தை தான் பண்ணுவோம், பிரதிகூலம்ன்றது பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கல யாருமே. அதனால நமக்கு வந்து சுஜனத்தன்கள் தான் நமக்கு தெரியும், அதுதான் வரும், அதுதான் நாம அனுஷ்டிப்போம். அதனாலதான் நம்ம நம்மளாம் நல்லா இருக்கோம். நம்ம இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம குலமே நல்லா இருக்கு. நம்ம குலம் நல்லா இருக்குன்னா இருக்கு, நம்ம குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கு. அதெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுசரிதங்கள்லாம் ஆச்சாரங்கள்லாம் தான் நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால எல்லாம் வந்து தனியா சொல்லக்கூடாது. ஆச்சாரம்னு சொன்னாக்கா வெறும் இதுல உண்டி பிரிச்சு காமிக்கிறதா, தனி அப்படின்னு பிரிக்கிறதுக்கு ஒரு ஹேது கிடையாது. அதனால பிரிச்சு எல்லாம் சொல்லிட்டு என்ன, அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அது அது ஏன் அப்படி சொல்றது அப்படின்னாக்க, முக்கியார்த்தம் இல்லை, முக்கியார்த்தம் கிடையாது. பிரிச்சு பிரிச்சு முக்கியார்த்தம் இல்லை, இது ஒரு தனி அர்த்தம் சொல்றது, அது ஒரு தனி அர்த்தம் சொல்றது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்ப மீமாம்சிகா சொன்னு சொன்ன பிராமணன் தாம் பரிவராஜகாஸ்தன் ஒரு ஆசிரமத்தை சொல்லி அதனுடைய சிறப்பை காமிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சுத்தியும் சொல்லணும். அதுக்கோசரம் யான் ஸ்மாரகம் சுசரிதானின் பிரிச்சு சொல்றது. அதனால இந்த சரணம்ன்றது ஒரு ஏகதேசத்துல ஆச்சாரம்ன்ற விஷயத்துல ஒன்றி சொல்லாதீங்க, அது கர்மாவில் கூட வரும். அது ஏன்னாக்க நம்ம வந்து நேற்று கூட பார்த்திருக்கோம், அதெல்லாம் வந்து ஆபஸ்தம்பர் சொல்றதெல்லாம் பார்த்திருக்கோம். தகஸ்பரிவர்த்த கர்ம பல செய்கின ஜாதி ரூபம் இப்படிலாம் வரிசையா பத்து சொன்னார். இதெல்லாம் நேற்று பார்த்திருக்கோம். ஆபஸ்தம்பர் சொல்றேன், கௌதமர் சொல்றேன், இவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கர்ம பலம் தான் சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அமணிய சரணாகா சரண பதம் கூட கர்ம பரமாத்தம் சொல்லணும், சொல்லக்கூடாது. அதனால இல்லை அப்படின்னாக்கா ஐயோ இது நிஷ்பலமா போயிடுறது, ஆச்சாரம் தனியா சொன்னாக்கா பிரயோஜனமே இல்லைன்னு ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா அது தப்பாது. ஏன் அப்படின்னாக்கா ஆச்சார சாத்தியங்கள்லாம் சிந்தியம், ஆச்சார பலம் என்னது அப்படின்றதுல நிறைய இருக்கே, நிறைய இருக்கிறது. ஏன்னா இது வந்து அந்த கர்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆச்சாரம் இல்லைன்னாக்க லோகத்துல எதுவுமே சித்திக்காது. ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன பண்றோம்,
இவன் நல்லவனா கெட்டவனா? சுத்தமானவன் அப்படின்றோம். ஒரு மனுஷன் எதில் சுத்தமா இருக்கணும்? வாக்குல சுத்தமா இருக்கணும், பணத்துல சுத்தமா இருக்கணும், சரீரத்துல சுத்தமா இருக்கணும். அதாவது இந்திரியங்கள், உடம்பு, உள்ளம். என்ன அர்த்தம்? அசிங்கமான விவகாரங்கள் கூடாது, நல்ல விவகாரங்கள் இருக்கணும், நல்லவாளுடைய சேர்க்கை இருக்கணும். அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாதான் நமக்கு நல்லது வரும். மாதா பியேக பிதா பியேக மம தசிச்ச பக்ஷினா அகம் மனுதிராணீதா சச்சானீதோ கவாசனை அகம் முனீனாம் வச்சனம் சுணாமி கவாசனானாம் சவச்ச சுணோதி பிரத்யக்ஷமேதது பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜா தோஷகுணா பவம். இது கடைசி வாக்கியம்தான் சேஷம். உள்ள தெரிஞ்ச கதையே இதெல்லாம். ரெண்டு பறவைகள் ஒரு கிளியை ஒரு வேடம் நடத்தின்னு போறான். ஒரு ரிஷி இன்னொரு பறவை எடுத்துன்னு போற கிளியை, ரெண்டும் என்ன பண்றது? எங்க போச்சோ அவளுடைய வாழ்க்கை. வேடம் வளர்த்த கிளியோ வெட்டு உத அடி அது. ஆனால் இந்த ரிஷிகள் எடுத்துன்னு போன கிளியோ அர்ஜுன் சாமியாமி பாத்தி சாமியாமின்றது. இதெல்லாம் ஏன்? நம்ம யாரோட சேர்ந்து இருக்கோமோ அந்த குணம் தான் நமக்கு வருது. அது சம்சர்க்கம், நல்ல குளத்துல பிறந்தா கூட எங்கெங்கயோ இருந்தோம்னாக்க அது இப்படிதான் நமக்கு வந்து சேரும். நம்ம எங்க நம்ம சேர்ந்து யாரோட சேர்ந்து பழகிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு வரும். அதனால ஆச்சாரம் இது முக்கியம். இது இது இல்லைன்னாக்க நமக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆச்சாரம் இல்லாம வெறும் இது அனுஷ்டானங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாக்சுத்தி, மனசுத்தி, சரீர சுத்தி, இது மூணும் வேணும். இந்த மூணும் இருந்தாதான் நமக்கு இது உபயோக வைசத்தியம் திரகணேபேட்சத கரணத்திரைய சாரூப்பியம் இது சௌக்கிய ரசாயனம். தேசியன் வந்து தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தில் சமைக்கிற போதும் உபயுக்தேஷு வைசத்தியம், எது தேவையோ நமக்கு அதுல வைசத்தியம் இருக்கணும். வைசத்தியம்னு எதிர்த்து அது தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாத பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு தேவை எது? நம்ம ஜீவனத்துக்கு, நம்ம பெருமாள் சேர்றதுக்கு, பெருமாள் அனுஷ்டானத்துக்கு, ஆராதனத்துக்கு, இதுக்கெல்லாம் எது தேவையோ அது உபயுக்தேஷு வைசத்தியம். அதான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கேட்கிறான். எத்தனையோ வேதங்கள், அதுல பரதத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய வேதங்கள் ஓதி வேண்டாத வேதங்களா இருக்கு. எல்லாமே வேண்டிய வேதம் தான். ஆனால் பரதத்துவ நிரூபணம் அதை பண்ண பெரியாழ்வார், அதுக்கு வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உபயுக்தேட வைசத்தியம் இவர்க நிரபேட்சதா தர்மம் அர்த்தம் காமம் அந்த மூணத்தை விட்டுடுங்கோ, மோட்சத்தை வந்து பிடிச்சுக்கோங்கோ. பிரவர்த்தனை அபேட்சதா நம்ம மூணத்தை விட்டுட்டு மோட்சத்தை வந்து பிடிச்சுக்கோங்களோ. அதுக்கப்புறம்தான் முக்கியம் கரணத்திரைய சாரூப்பியம். கரணத்திரைய சாரூப்பியம் இந்த மனோவாயம், இந்த மனோவாக்காயம் இருக்கிற காயங்கள் மூணு, இது வந்து சரூபமா இருக்கணும். ஒரே ரூபத்தோடு இருந்தாதான் நமக்கு அது பலத்தை கொடுக்கும். உள்ளம் உரை செயல் உள்ளதை மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளினுடங்கே நம்ம வளர்த்து. உள்ளம், மனசு, உரை, வாக்கு, செயல், காயம், இந்த மூணுத்தையுமே உள்ளிக்கு அதுல என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாத்தையும் தள்ளிடுங்கோ. இறை செயல்மின் வைத்து அதனே நிறையில்லை உள்ளிக்கெடுத்தரை உள்ளினுடங்கே அதை உள்ள அடைச்சிடுங்கோ. அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு சேர முடியும். அப்படி சேர்ந்தான்னாக்கா அதனே நிறையில்லை, அது சரியானது. அது அந்த மாதிரி இருக்கணும். அதனால இத மாதிரி இதெல்லாம் தான் பலன்கள். ஆச்சாரத்தினுடைய பலன்கள் நிறைய, ஆச்சார சாத்தியமானது பலன்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால எதுவுமே வியர்த்தம் இல்லை. ஆச்சாரமும் கர்மாக்களும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் பரஸ்பரம் உபகார உபகாரி பாவம் இருக்கும். ஒரு கர்மாவை ரட்சிக்கணும்னு ஆச்சாரம் இல்லாமல் இருக்காது. தெரியுதா சொல்லி எவ்வளவோ ஆசிச்சுட்டோம். நம்ம ஆகாரங்கள்லாம் மட்டமா எங்கெங்கயோ இஷ்டத்துக்குலாம் சாப்பிட்டு ஒரு தீர்த்தம் ஆடாம அசுத்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அந்த படித்து எதுக்கு? அது
நம்ம படித்ததெல்லாம் என்னத்துக்கு? எதுதான் படிக்கிறோமோ அதுப்படிதான் நம்ம நடக்கணும். இவ்வளோ பகவத் தத்துவத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு நினைச்சுக்கோங்க, அது தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது அந்த ஆச்சாரம் போயிடுத்துனாக்கா அதுக்கப்புறம் பண்ற கர்மாக்களோ ஞானமோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, எதுவுமே நமக்கு அனுகூலமாகாது. அதனால அந்த மாதிரி பண்ணுங்கோ. நமக்கு பிரமாணம் நல்லதெல்லாம் கொடுத்துருக்க, எல்லாம் பாருங்கோ, எதையுமே நல்லதாகவே பார்க்கலாமே, நல்லதெல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச்சிலே போங்கோ. லோகத்தில் உள்ள அனைத்து வசுக்களும் நமக்கு சொந்தமாயிடும். சொந்தம்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையானது எல்லாம் நமக்கு பிரீதிகரமா இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவ் அப்ரோச் எதிர்மறையா பார்த்தோம்னாக்கா எல்லாமே நமக்கு விரோதமா வந்துடும். அதனால இந்த சிந்தனையில போங்கோ. இது இது இந்த அதிகாரம் சொல்றது இதான், அதாவது ஆச்சாரமா இருக்கோ, கர்மாக்களா இருக்கீங்கோ, இந்த ரெண்டும் ஒழுங்கா இருந்தது. அதுவும் பகவத்பரம் ஆச்சாரம், பகவத்பரமான கர்மானுஷ்டானம், இப்படி இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் தான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு அல்பமான விஷயங்களுக்கோசரம் அனுஷ்டிச்சுருந்தாக்க அதை வந்து சொல்லச்சே பகவத்கீதையில பெருமாள் சொல்ற நித்யாச்சார சௌச்சதே. அவன் நித்யாச்சாரன். என்ன என்னக்கா, நானும் யோகம் பண்ணிட்டு போறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டோ, கடைசியில ஒரு கர்மாவும் ஒட்டிக்காம தானும் கெட்டு தன்னை சேர்ந்தவாரையும் கெட்டடிச்சு திருப்பி நரகத்தில் போய் அவன். இப்படிப்பட்ட நித்யாச்சாரம் வேண்டாமே. எது நமக்கு தேவையானதோ அதை பண்ணினா போறோம். அதனால இந்த மாதிரியாக கர்மா ஆச்சாரம் இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை பிரிச்சு சொல்ல வேண்டாம். பிரிச்சு சொன்னா கூட ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சொல்றதே தவிர்த்து இந்த மாதிரி இதுவா சொல்லக்கூடாது. ஒரேடியா ஒரேடியா இது வேற அது வேற தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால கர்மாக்களோட கூடத்தான் இவன் அங்கிருந்து இறங்கி வருகிறான். எங்கேருந்து? அந்த சொர்க்கலோகத்திலிருந்து வரச்சே அனுசயவான் கர்மாவனுடைய நீதி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டியது அதெல்லாம் இருந்து தான் வரான். அந்த கர்மாக்கள் தான் புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி பாபம் கர்ம ஆச்சரித்தி அப்படிங்கலாம் வாக்கியம் இருக்குது. இதெல்லாம் சூத்திரக்காரர் சொன்னது, அது சொன்னது தான் இங்க வந்து இது சொல்றீங்க வந்து தேசிகன். அதனால இந்த மாதிரி குமார வந்து தேசிகன் சொல்ற இந்த வார்த்தையை புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி பாபம் கர்ம ஆச்சரித்தி தான் பிரயோகம் இருக்கு. இதான் பிரசித்தியானது. இப்படி பிரசித்தியா இருக்கிற சமயத்துல இந்த ஆச்சாரம் ஏன் அப்படி பிரித்து சொன்னது அப்படின்னா இந்த பலத்தை தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரத்தினுடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் இது கொஞ்சம் பிரிச்சா மாதிரி ஒரே இதை பேதம் வச்சு சொல்றது. எல்லாமே கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்கள் இருந்து இதை விலகி ஏன் கேது. இதுதான் நம்ம மகான்களான ஆச்சாரியெல்லாம் அனுஷ்டிச்சு காமிச்சுட்டு போனா. இந்த பரவாகுட்ட சுவாமி பத்தி சொல்லச்சே சொல்லுவா, பெரியவர் இருந்தாரு, அவருக்கு கார்த்தால இருந்துட்டா 50 குடஞ்சலம் இருக்கணும். அவருக்கு 50 குடஞ்சலம் இருக்கணும். 3 மணிக்கு 4 மணிக்கு இருந்துருவார் சுவாமி. ஒரே உபஸ்தானம் பண்ணுவார், எதிரையுமே குறைபாடு கிடையாது. ஒரே உபஸ்தானம் 50 குடஞ்சலம் எடுத்து அவர் தீர்த்தம் ஆடுறதாகட்டும், 2 வேளை தீர்த்தம் வாடி ஆகணும். அது அனைத்தையும் பண்றதுக்கு அவருக்கு பிக்ஷா இருந்தவா அல்லது அந்த வெங்கிரியம் இணைந்தவா சுத்தமா இருந்து பண்ணிட்டு இருந்தா. திருக்குறமை ஆண்டவன் 2 கார்த்தாலையும் சரி மாத்தியானியும் சரி ரெண்டுமே தீர்த்தாமடி ஆகும். அதுக்கோசரமே நடவாது கட்டினான், நடவாது தீர்த்தாமடி ஆகும். கார்த்தால காவேரி ஸ்நானம் மத்தியானம் நடவாப்பில அந்த அந்த படித்துறையை யாருமே இறங்க மாட்டாங்க, அது ஆண்டவன் மாத்திரமே இறங்கி ஆகும். அப்பெல்லாம் நல்லா தீர்த்தம் இருந்தது. இப்பெல்லாம் தீர்த்தம்லாம் போய் ஒரு உள்ளேயே கணக்கு கட்டுட்டான். ஆனால் இந்த மாதிரிதான் இருந்தது அந்த காலத்துல. ஏன் இவெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள் அந்த மாதிரியாக உடம்பு சுத்தியையும் மனசுத்தியையும் வாக்குத்தியையும் சொல்லி காமிச்சது. அந்த அனுஷ்டானம் எல்லாம் இருந்ததுனாலதான் அவெல்லாம் சிரேஷ்டமா ஜொலிச்சு ஆவா. வெறும் வைத்தியநாத தீட்சிதரை பத்தி சொல்லுவா,
தர்மசாஸ்திரம்னா எழுதினவர் அவர் தான், தர்மசாஸ்திரத்துலாம் எழுதினவர் அவர் தான். அப்படிப்பட்டவரை பற்றி சொல்லி கதையாக சொல்லியிருக்கார். அந்த மகான் வந்து எல்லாம் எழுதினார், அவர் எழுதினதெல்லாம் படித்தவர் பேர். இப்பேற்பட்ட வந்து சாஸ்திரிக்க நான் சேவிக்கணும்னு போறேன். அன்னைக்கு நினைச்சா அமாவாசை, உடம்பு வந்து எண்ணெய் வச்சுட்டு வந்தேரான், போனல உபயோகமா போட்டு இருக்கான், கௌபீனத்தோட நின்றேனான், நின்று மூத்திர சர்ஜனம் பண்ணிட்டு இருந்தேரான். இவன் வந்து கேட்டேரான், என்ன சுவாமி இவ்வளவு தர்மசாஸ்திரம் எதுக்கு இதை மாதிரி பண்றேன்னு. அதுக்கு அவர் சொன்னேரான், ஒழுங்கா படிச்சேரா, இப்படி இருக்கணும்னு நான் இது நினைத்த வரத்து நான் இப்படி இருக்கிறதா எழுதவே இல்லை அப்படின்னேரான். வைத்தியநாதீஸ்வரன் சொல்லுவான், எனக்கு தெரியாது அவன் மகான்கள்ட்ட இன்னைக்கும் நம்ம சம்பிரதாயம்னா வைத்தியநாதீஸ்வரன் தான் நம்ம அனுசரிச்சு போறோம். அப்படிப்பட்ட பிரிச்ச பண்டிதர் அவ்வளவு எழுதியிருக்கார். ஆனா அவர் அது மாதிரி இருந்தா அதை பத்தி வச்சு நான் சொல்லுவான் உங்களப்பா, ஏன்னா அது மாதிரி இருந்தே நான் எழுதினது இப்படி இருக்கணும்னு எழுதினதை தவிர்த்து நான் இருக்கிறதா எழுதவே இல்லை. அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. நம்ம எதை எதை படிச்சோமோ அதுக்கு அனுகுணமாக நம்ம ஆச்சாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நம்ம வம்சங்கள்லாம் சொந்த வம்சங்கள், நம்ம பெரியவா நமக்கு முன்னாடி பிறந்தாலே ஒரு ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ முன்னாடி நினைச்சு பாருங்கோ, நீங்களே சேர்த்துருப்பீங்க வாழெல்லாம். அவெல்லாம் நினைச்சு நம்ம எல்லாம் புலதாங்கி நினைஞ்சிருவோம், இப்பேற்பட்ட புண்ணியாத்மாக்கள் அப்படின்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இதெல்லாம் உங்களை குறிச்சோ எல்லா எல்லாரும் குறிச்சியும் சொல்றது, அது தனியா ஏதாவது சொல்றதா நினைச்சுட வேண்டாம். எல்லாருக்குமே நமக்கு சக்திக்கு மேல ஆச்சாரம் கிடையாது. ஆச்சாரம் நம்ம சக்திக்கு அனுகுணமாகதான் ஆச்சாரம். முடிஞ்ச பரியந்தம் ஒரு தீர்த்தம் மட்டும் அனுஷ்டானம் பண்ணலாம், சந்தியானம் பண்ணலாம், சந்தியானம் பண்ணிட்டு திருமாலுக்கு ஏதோ ஒரு கை காமிக்கலாம், அதன் பிறகு திருமால் தீர்த்தம் சேர்த்துக்கலாம், அதன் பிறகு பிரசாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த கிரமத்துல போனோம்னாக்க இதை காத்திர என்ன அனுஷ்டானம், நம்ம என்ன பாத்திரம் உபயோகப்படுத்துவோன்றது முக்கியம் இல்ல, அந்த பாத்திரத்தை என்ன பிரமாணம் எப்படி சமர்ப்பிக்கிறோம் பத்தியோட அதுதான் முக்கியம். எந்த ஸ்மார்த்தம் எல்லாம் பார்த்திருக்கேன், எவ்வளோ பாத்திரமே இருக்கும் அதை வச்சுட்டு இருப்பா, ஆனா அவ உபாசனம் பண்ணிடுவா, அக்னிஹோத்திரம் பண்ணுவா. ஒருத்தர் ஒரு இடத்துல இடம் பண்ணிட்டு இருக்கார், வைஷ்ணவர் யாகம் பண்ற இடத்துல உடனே ஸ்மார்த்தம் பண்ணி அவர் சார் இது வந்து யாக பூமி சுவாமி, இது தேவதா சதனம், இங்க இடமே பண்ண வேண்டாம், எல்லாமே சுத்தமான இடம் இது, ஏன்னா தேவசதனம் அந்த இடத்துல பண்ணச்சு அந்த மாதிரி பண்ணணும் அது சொல்லி கொடுத்தார். அதனால கர்மா ஆச்சாரம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனால் இந்த ஆச்சாரம் இல்லாமல் கர்மா ஜொலிக்காது. அதுக்கோசரம் தான் திருப்பி சொல்றது அது, அந்த ஆச்சாரத்தினுடைய பலன் தான் நம்ம எல்லாம் சுத்தமா இருக்கிறதுக்கோசரம் அது. மற்றபடி கர்மான்றது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த கபூரி சரணாக தவணீய சரணாக எல்லாம் வெறும் ஆச்சாரத்தினுடைய சொல்றதா நினைக்க வேண்டாம், கர்மாவை தான் சொல்றது. அந்த கர்மாவோட தான் நம்ம அங்கேருந்து இறங்கி வரும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். அதனால கர்மாவோட இறங்கி வர்றதுனால கர்ம பலன் அனுபவிக்கத்தான் வரும். இப்படிப்பட்ட பல அனுபவம்லாம் நமக்கு தேவையில்லையே, இதுல நமக்கு வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கியம் நமக்கு வந்ததுன்னாக்க நம்ம நல்ல ஸ்திதிக்கு நம்ம சேர்ந்துருவோம், நம்ம கஷ்டப்படாம இருப்போம். அத இந்த ஸ்லோகத்தினால சொல்றது இத பாருங்க, ஆச்சாராம்சாத்தியம் சரணவச்சனத்தோ ஜாதி போகாதிகம் சாத் கர்மாச்சாரோ விபக்தோ சுஜதை இது நசத்து கத்தியபாவாத்ததோக்தே முக்கியம் வித்யாஹி கர்மண்யபி சரணவச்சோ நைகதேசே நிரோத்யம் ஜாத்யாதிஹி கர்மபேத பிரபவைதி மிதே சிந்தியமாச்சார சாத்தியம். பாருங்கோ ஆச்சாராம்சு சாத்தியம், ஆச்சாரம் இருக்கே அதுக்கு சாத்தியம்தான். எது ஜாதி போகாதிகள்லாம், ஜாதி சுபோகங்கள், ஒரு பிராமண ஜாதி, நல்ல குலம், அதுல பிறப்பு, அதுல ஞானம், இந்த மாதிரிலாம் மைய சுயற்சி மையத்தை பத்து இது அவைகள்லாம். அது மட்டுமா, அது எங்கேருந்து வருதுன்னு சரண வச்சனத்தாக ஆச்சாராம்சு சாத்தியம் ஜாதி போகாதிகம் சார் சரணவச்சனதாக கபோய சரணாக ரமணீய சரணாக சரணவச்சனம், அந்த வச்சனத்திலிருந்து ஜாதி போகாதிகம்
ஜாதி போகம் பிரஜா அது இது எல்லாமே ஆச்சாரான் சாத்தியம் சார், ஆச்சாரத்துக்கு தான் அது சாத்தியமாகுதே தவிர்த்து கர்மா அவருடைய சாத்தியம் என்ன? அது ஏன் சொல்றேன், அது எப்படி பிரிக்கலாம்? கர்மாச்சாரோ விபக்தோ ஸ்ருதிதா, ஸ்ருதிதா கர்மாச்சாரோ விபக்தோ. இங்க யான்யனவத்யானி கர்மாணி யான்யஸ்மாகம் சுதவிதானி அப்படின்னு பிரிச்சு சொல்றது, கர்மாவையும் ஆச்சாரத்தையும் பிரிச்சு சொல்றது எங்க? ஸ்ருதிதா வேதத்திலேயே. அதனால இங்க வந்து கர்ம பலன் ஒண்ணுமே இல்லை, கர்மாவடத்துல வரவே இல்லை, ஆச்சார பலனான இந்த ஜென்மாக்கள்லாம் அனுபவிக்கலாம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க இது நான் சத்து, இது நல்ல, இது பட்சம் இல்லை. ஏன் அப்படின்னு ததோக்தேகே கத்திய பாவா, ததோக்தே விபத்திய கீர்த்தனம் பண்றது, பிரிச்சு சொல்றதுன்றது. அந்த பிரிச்சு சொல்றதுன்றதுனாலயே ரெண்டுமே வேற வேறன்றது கதி கிடையாது, வேதாவகதி அசம்பவிக்கும், வேதம்னுட்டு வரவே வராது, சம்பவிக்காது. அதனால இந்த வேதாவகமகத்துவம் வரவே வராது. ததோக்தே அது சஷ்டி விபக்தியோ அல்லது பஞ்சம விபக்தியோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேதம் வராது, வேதமே கொடுக்காது. கர்மாவையும் ஆச்சாரத்தையும் பிரித்து சொல்லவே சொல்லாது. அல்லது கர்மா ஆச்சாரம் இது ரெண்டும் பரியாயமா இருக்கும், பரியாயமா இருந்தா கூட தனித்தனியா கீர்த்தனம் பண்ணா கூட தப்பு இல்லை, ரெண்டும் பரியாயம் தான். அதாவது ஒரே சொல், பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும், அது பரியாய பதங்கள் அப்படிங்கிறோம். கஜகா கும்பகா கலசகா அப்படின்னா வரிசையா சொல்றோம். இப்போ கட வேற கும்ப வேற என்ன, கடம் கும்பம் கலசம் எல்லாமே ஒரே அர்த்தம் தானே, அத மாதிரி. ஆனாலும் கூட சரி சில சமயத்தை சொல்லுவோம், இவங்க ஒரு குடம்னு ஒண்ணு சொல்றோம், கடம் கடம்னா குடம், அது ஒரு பானையா சின்ன பானை, அது பெரிய பானையா இருந்ததுன்னு சொல்லுங்களேன், அது கூட குடம் தான். ஆனா தமிழ் அடிக்கின்ற சாரல் அப்படின்ற கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும், இந்த செலவுக்காரர்களுக்கானே ரஜிகன் மன்னன் அவன் என்ன பண்ணுவான்னு இவ்வளோ பெரிய பானை வச்சிருப்பான், அந்த பானையில வந்து துணிகள் எல்லாம் போட்டு வெந்நீர் போட்டு போடாப்பு போட்டு கொதிக்க வைப்பான். அதுக்கு வந்து இதுன்னு சொல்ல மாட்டா, பானை அப்படின்னு சொல்ல மாட்டா, சால் அப்படிங்குவான். அது அந்த பெருசா பெருசா இருக்கோ அதனுடைய பெரிய சைஸை பார்த்துட்டு அதை வந்து சால் அப்படின்றார். அதனால இந்த சால்ல போட்டு வச்சிருக்குவாங்க எங்க அம்மா எல்லாம் பெருசா வச்சிருந்தா, அது மாதிரி அதுல என்ன பண்ணுவாங்கனாக்கா புளி இருக்கு பாருங்க, ஒரு வருடத்துக்கு வாங்கி வேண்டிய புளி வாங்கிட்டுருவா, அதை வாங்கி கொட்டையெல்லாம் வாங்கி நல்லா வெயில்ல போட்டு அதுக்கப்புறம் அது உருண்டை உருண்டையா உருட்டி அழகா அந்த பெரிய சாலில் போட்டு வச்சுருவா. ஒரு 12 உருண்டை 13 உருண்டை இருக்கும், ஒரு பெரிய சாலில் போட்டானா என்ன ஆகும், ஒரு மாசத்துக்கு ஒரு உருண்டை, பெரிய குடும்பம் ஒரு உருண்டை, அது 1 கிலோ 2 கிலோ இருக்கும், வீசுன்னு அப்பெல்லாம் சொல்லுவா. இப்பதான் அதெல்லாம் போயிடுத்து அந்த இதை வச்சு பார்த்து. இதனால ஒரே வசுதான், அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல பேர் மாறுது, அது காரணம் அதனுடைய ஆக்காரம் வடிவம், ஒன்னு சின்னதா இருக்கு ஒன்னு பெருசா இருக்கு, அதை வச்சு பிரித்து சொல்லுவா. அந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு காரணத்தை விட்டு சொல்றதே தவிர்த்து இது வந்து தனித்தனியான்னு சொல்ல வேண்டாம். இன்னொன்னு லோக பிரசித்தி இப்படிதான் இருக்கு, லோக பிரசித்தம் எப்படி இருக்கோ அதுக்கு ஒண்ணுமா அர்த்தம் சொல்லணும். லோகத்துல புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி பாபம் கர்ம ஆச்சரித்தி எல்லாம் இருக்கு, அதனால ஆச்சாரம்ன்றதுக்கு தனி அர்த்தம், அது தனியா சொல்லும். முக்கியம் விருத்தியாகி கர்மன்யப்பி சரணவச்சாக, முக்கிய முக்கியமான அர்த்தத்தை என்னது சரணம்னா கர்மாவை கூட சொல்லும், அது கர்மன்யப்பி சரணவச்சா அப்படி இருக்கிறது நான் முக்கிய விருத்தினாலே வருமே ஆச்சாரத்தி அப்படின்னு சொன்னதுனால கர்மாவையே அது சொல்லும். அதனால நைக நிரோத்தியம் ஏகதேசம் ஆச்சாரம் கர்மான் தனியா பிரிச்சு அந்த சரணம்ன்றது ஆச்சாரத்துல தான் வரும், அதுல ஒண்டிதான் இருக்கும், ஏகதேசத்துல தான் இது அப்படின்னு நிரோதம் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதாவது கர்மாவில கூட ஆச்சார சுத்தம் வரும், அது வராதுன்னு தடுக்கக்கூடாது. என்ன நிரோத்தியம்
நான் ஏகதேசியை நிரோதித்தேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்றோம் ஆவசம் வசனங்கள்லாம் நேற்று நம்ம சேவிச்சாது, சேத்தியகன்மை பலம் அனுபவிய ததா சேஷையின விசித்த தேச ஜாதி குல ரூப ஆயுஸ்ருத விருத்த வித்த பிரதிபத்தியந்தே அப்படின்னா வாக்கியம் பார்த்தோம். இங்க பாருங்க, இது சேஷையின கர்ம பலம் அனுபவிய ததசேஷன அப்படின்னு கேட்கறது. அதனால கர்மபலம், அந்த கர்மாவுடைய சேஷம் தான் கர்ப்பம் பிடிச்சிருக்கு, அதுதான் ஜாதி போகாதிகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு அவசம்பரே சொல்லிவிட்டார். ஆபசம்பர் சொன்னதை தப்பா சொல்றதுக்கு, அத மாதிரி கௌதபர் சொன்னதை தப்பா சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இவரெல்லாம் நேர வேதத்தை சாட்சாத் கருத்தி நம்ம அனுகிரகித்தவா, அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால தனியா அர்த்தம் சொல்லக்கூடாது. அது மட்டுமா, ஆனால் ஜாத்தியாதி கர்ம தெய்வ பிரபவிதே சிந்தியம் ஆச்சார சாத்தியம். ஆச்சார சாத்தியம் என்ன அப்படின்னாக்கா, ஆச்சார குணம் கிம் அப்படின்னு சிந்தனம் பண்ணாக்கா பகுலப்யம் நிறைய கிடைக்கிறதே. ஆச்சாரம்னு இந்த மாதிரி சொன்னது ஏன், ஆச்சார சாத்தியம்லாம் நிறைய இருக்கொல்லியோ சித்தி இருக்கு நிறைய சொன்ன மீது வரையும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆச்சார சாத்தியம். இது வந்து உத்தமூர் சுவாமியினுடைய பாடபேதம், சிந்தியம் ஆச்சார சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குமார வரது பேசினோம் அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அச்சிந்தியம் ஆச்சார சாத்தியம், அதுக்கு அர்த்தம் வேற இருக்காது. ஆச்சார சாத்தியமா இருக்கிறதுன்றது அச்சிந்தியம், அதை நனக்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலாமது. இதனால ஆச்சார சாத்தியம் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. வந்து நேற்று கூட நேற்று நினைச்சு சொல்றது பார்த்தோம். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றான்னாக்கா, யோகத்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டான்னாக்கா அவன் வந்து என்ன ஆகும் கதி அப்படின்னா அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு பதில், சுச்சி நாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே. யோக பிரஷ்டான், யோகத்தின் நடுவில் விட்டவன் வந்து சுச்சி சுத்தமான ஆத்மாக்கள், அவள்லாம் யோகம் பண்றதுக்கே அவள்லாம் சுத்தமா இருக்கிறவா, அப்படிப்பட்டவாளுடைய வம்சத்துல பிறப்பான், அவளுடைய திருவாளிகளையும் பிறப்பான் அப்படின்னா அங்க சொல்லிட்டது பெருமா சொல்றாரு. அப்படின்னா இவன் வந்து இந்த ஆச்சாரம் இருக்கே, ஆச்சாரம்ன்றது இவன் சுத்தமா இருந்துண்டு, மனசுத்தமா வசசுத்தமா தேக சுத்தமா இருந்துண்டு, அனுஷ்டானங்களை பண்ணி அதன் பிறகு கர்மாக்களை பண்ணி அதன் பிறகு யோகாபியாசம் ஆரம்பிச்சு விட்டுட்டா கூட சுசீனாம் ஸ்ரீமதாங்கே ஸ்ரீமான்கள், எப்பேற்பட்ட ஸ்ரீமான்கள், அவனா யோக ஸ்ரீமான்கள், ஞான ஸ்ரீமான்கள், ஆச்சார ஸ்ரீமான்கள், சுத்தமான வம்ச ஸ்ரீமான்கள், அப்படிப்பட்ட திருமாளிகளையும் புறப்பான். ஏகனா வம்சையை குடேன்னு அர்த்தம் பண்ணிருக்கார் பாஷ்யகாரங்க, நல்ல குடத்திலே விவரிப்பான் அப்படின்னு ஆறாம் அத்தியாயத்துல இதெல்லாம் சொல்லிருக்கிறது. அதனால இந்த மாதிரிலாம் பொறுப்பான்றதுனால ஆச்சார பலம் இருக்கு பாருங்க, அது ஆச்சாரத்தினால சாதிக்கப்பட வேண்டிய அச்சிந்தியம் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அல்லது உத்தமர் சாமி சாதிக்கிற மாதிரி சிந்தியம், அது சிந்தனம் பண்ணாக்கா பகுபலம் சிந்தியம், ஒன்னு ரெண்டு பலம் இல்லை, நிறைய பலன்கள் வரும், அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் சொல்றதுக்கு இது வந்தது அப்படின்னு அர்த்தம் அது. அதனால இந்த ஆச்சாரம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்கோசரம் ஆச்சாரம் பிரிச்சு காமிச்சது, மற்றபடி ஆச்சாரம் கூட கர்மாவோட சேர்த்துக்குதான். அந்த கர்மா சேர்த்துக்கிறதுனால கர்ம பலமாகத்தான் ஜாதி போகம்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்மாவோட சேர்ந்துதான் சொர்க்கலோகத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது இந்த யாத்தனா சக்கரவர்த்தி அவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாத்து. இப்ப பாருங்க, ஆச்சாராம் சாத்தியம் சரணவசனத்தோ ஜாதி போகாதி சம்சியா கர்மாச்சாரோ விபக்தோ சுஜித இது நசத்து கத்தியபாவாத்ததோக்தே முக்கியம் வத்தியாஹி கர்மண்யபி சரணவச்சோ நைகதேசே நிரோத்யம் ஜாத்யாதிஹி கர்மபேத பிரபவயுதிமிதே சிந்தியமாச்சார சாத்தியம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.